சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்டுக்கு வழி சொல்லி அமுச்சு விடுவ. நீ வரதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குற? சரசரன் வர வேண்டிய தானே. சிஸ்டர், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. பின்ன கோவமா இல்லாம உன் யோசனையினால இவ பண்ணி வச்சிருக்க காரியத்துக்கு இவ்வளவு கொஞ்சிட்டு இருப்பாங்களா? யோ, நீ ஆம்பளை தானே, உன்னை நம்பி வந்தவள உனக்கு பாதுகாக்க தெரியாது? அடுத்தவங்க வீட்டுல போயிட்டு பத்திரமா இருன்னு அமுச்சு வச்சிருக்கே, வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல சிஸ்டர், என் சூழ்நிலை அப்படி. என்னைய பெரிய சூழ்நிலை? என்ன சூழ்நிலையா இருந்தாலும் உன்னை நான் பாத்துக்கிறேன், என்னை நீ பாத்துக்கோன்னு சொல்லிதானே ரெண்டு பேரும் காதலிச்சீங்க. என்ன ஆபத்து வந்தாலும் நீ காப்பாத்துவ நம்பிக்கையில தான் அவ வீட்டை விட்டு ஓடி வந்தா? அவ நம்பிக்கையை காப்பாத்துனியா நீ? நிக்கிறான் பாரு பக்கி மாதிரி. இல்ல சிஸ்டர். யோ, நீ என்ன பெரிய வெள்ளக்காரனா? அக்கான் தமிழ்ல கூட மாட்டியா? இல்ல, இவங்க வயசுல கூடவா குறைச்சாலும் தெரியல, அதான் அக்கான் கூப்பிடுறதா தங்கச்சியான் கூப்பிடுறான்னு குழப்பத்துல. வயசு கூட குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அக்கானே கூப்பிடு, அப்பனாதான் அவன் என்ன அக்கான் கூப்பிட மாட்டா. ஏ மகேஷ், எந்த நேரத்துல என்ன பேசணும் உனக்கு தெரியாதா? அவன் இப்ப என்ன சொல்லி கூட்டா உனக்கு என்ன? என்னவா என் கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? மகேஷ், இப்ப நான் பேசட்டுமா இல்ல நீயே பேசி இந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கிறியா? நீயே பேசிக்கிறேன்னா சொல்லு, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்ன உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணிக்கோ, வாங்கடி. ஏய் இருங்கடி, போயிடாதீங்கடி. என்னடி இது, ஆள் ஆளுக்கு மிரட்டுறீங்க. சரி, நான் எதுவும் பேசல, நீயே பேச முடிவு பண்ணு. யோ தங்கவேலு, இவ்ளோ எதுக்கு இங்க அமுச்சு வச்ச? அத சொல்லு முதல்ல. இல்ல, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கல, அதனாலதான் இங்க அனுப்பி வச்சேன். ஏய், அவள போய் அக்கான்ற? அவ உன்னோட வயசுல சின்னவ. ரொம்ப முக்கியமா கேசு, வாய் முடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டா பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க அமுச்சு வச்சேன்னு சொல்றியே, ஏன் நீ இருக்கிற இடம் பாதுகாப்பா இல்லையா? இல்லக்கா. என்ன இல்லக்கா, பாதுகாப்பா இருக்கிறதுனால தானே நீ அங்க இருக்க? உனக்கு பாதுகாப்பா இருக்கிற இடம் அவளுக்கு பாதுகாப்பா இருக்காதா? அப்படின்னா இவள அங்க வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்க அமுச்சு வச்ச? இல்லக்கா, ரெண்டு பேருக்கும் தேவையான அளவுக்கு சம்பாத்தியம் இல்ல, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு இவ இங்க இருந்தான்னா அதுக்குள்ள கூடுதலான சம்பளத்துல ஒரு வேலை சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போயலாம்னு பார்த்தேன். யோ, உனக்கு வெக்கமா இல்ல? அவளுக்கும் சேர்த்து உன்னால சம்பாதிக்க முடியாதுன்னா அப்புறத்துக்கு அவளை கூட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த? அவ பாட்டுக்கு அவங்க அப்பா வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பால? அப்ப அதெல்லாம் தெரியலக்கா, என் காதல் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. என்ன என் மண்ணா கட்டி காதல்? உன் காதல்? நீங்க காதலிப்பீங்க, உங்களை மத்தவங்க எல்லாரும் ரிஸ்க் எடுத்து சேர்த்து வைப்பாங்க, அப்புறம் நீங்க சம்பாத்தியம் இல்லாம கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து வருமானத்துக்கு வழி பண்ணுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் மத்தவங்க தான் வழி பண்ணணும்னா நீங்க என்னத்துக்கு தான் காதலிப்பீங்க? எதுவுமே சுயமா பண்ணிக்க முடியாதுன்னா எதுக்கு நீ தடத்துக்கு காதலிக்கணும்? உங்களால எங்க குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியும்க்கா. தெரிஞ்சுமா அவளை இங்க அனுப்பிச்சு? ஏய், உனக்கு நான் தானே தெரிஞ்சவ, ஏன் வீட்டுக்கு வராம எதுக்கு மகேஷ் வீட்டுக்கு வந்து உட்காந்த? இல்லக்கா, உங்க வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க முடியாது, நீங்க கெடுபிடி பண்ணுவீங்கன்னு இவர் தான் சொன்னாருக்கா. ஏண்டி, அப்ப நான் தான் இழுச்சு வச்சியா? அத வேற சொல்லணுமாக்கும். சரி, இன்னியோட உங்க ஆட்ட முடிவுக்கு வந்துருச்சு, ரெண்டு பேரும் கிளம்புங்க. ஏய் தங்கவேல, மரியாதை அவளை கூட்டு வெளில போ. அக்கா, நான் இருக்கிற இடத்துக்கு இந்த நேரத்துல பஸ் ட்ரெயின் எதுவுமே கிடையாதுக்கா. ஏன் ஏரோப்ளேன்ல போ, இல்ல நடந்து போ, எப்படியோ எங்கேயோ போ, இங்க இருந்து முதல்ல இவளை கூட்டு கிளம்பு. தங்கவேல, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவ்வளவு நீயும் இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தீங்க இவள தேடி அலையற இவ ஜாதிகாரன் கிட்ட நானே போன் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் புடிச்சு கொடுத்துருவேன். குடுக்கற மரியாதையை காப்பாத்திக்கிட்டு ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. சரிக்கா, நாங்க போயிடுறோம், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம். சாரிக்கா. மகேஷ் அக்கா, சாரிக்கா, உங்களை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்கக்கா. சரி சரி, அழாத, அடுத்து உங்க அழுகுறத பார்த்தா எனக்கும் கண்ணீர் வந்துடும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன், போயிட்டு வரேக்கா, போயிட்டு வரேன். ரேவதி நில்லு, ஒன்னு உனக்கு ஒன்னு அவனுக்கு, ஓடி.
பல்ல காட்டுற? இல்ல, அவ என்ன படுத்துன பாட்டுக்கு நல்ல ஆத்திர போக ரெண்டு அரை கொடுத்தல. ஐயா போதும், ஏன்டா இப்படி முட்டாளா இருக்கியோ? இனிமேலாச்சும் கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கோ. சரி வீட்டை பூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வந்துடுறேன்.